Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு weight gain tips தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell button-ஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும். மக்குசு கறிக்குது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும். நிறைய பேர் நம்மளோட வீடியோ பாக்குறீங்க பட் subscribe பண்ணாம பாக்குறீங்க. நீங்க subscribe பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்க மாதிரி இருக்கும். நம்மளோட சேனல்ல weight gain tips வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. சோ வந்து இனிமேல் நான் வந்து கண்டினியூஸா உங்களுக்கு போடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான weight gain food தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபுட் ஸ்நாக்ஸ் எப்படி என்ன சொல்லலாம் அதை. ஓகே வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல நிறைய வந்து சேலஞ்சஸ் வ்ளாக்ஸ் அந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க நான் நீங்க வந்து நம்மளோட சேனல் தான் ஹோம் பேஜ் போய் பாருங்க. நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன weight gain ஃபுட்டு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாம ரொம்ப அஃபோர்டபிளும் கூட. அத மாதிரி ஒரு weight gain ஸ்நாக் ஃபுட்டு எது வேணா சொல்லலாம் அதான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை பீனட்ஸ் தான். பீனட்ஸ் வந்து நம்மளோட weight gainக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா 100 கிராம் பீனட்ஸ்ல அரௌண்ட் 50% ஆஃப் வந்து கலரிஸ் இருக்கு. weight gain பண்ணணும்னு நினைக்கிறவங்க கலரிஸ் இந்த கார்போஹைட்ரேட் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கிற ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து 50% உங்களுக்கு கலரிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட்டு தென் ஃபேட்டு இதெல்லாம் பேலன்ஸ் இருக்க 50% இருக்கு. இது வந்து வெயிட் கெயினுக்கான ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபுட்டு. நீங்கள் வந்து வாங்கி இதை வறுத்தும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும் போது உங்களோட வெயிட் கெயின் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டெய்லி வந்து ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் நீங்கள் பீனட் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வெயிட் கெயினில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். பீனட் பட்டரு இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களோட வெயிட் கெயினில் ரொம்ப 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 சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் வந்து வேக வச்சு சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். பட் ஆனால் வெயிட் கெயினுக்கு வந்து உங்களுக்கு சூப்பரான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை. வேர்க்கடலை வந்து இப்போ நிறையவே எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. நார்மலான மளிகை கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இந்த பீனட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ரவை வாங்கி நீங்கள் வீட்டில் வந்து வறுத்து வச்சு நீங்கள் டெய்லி வந்து 25 கிராம்ஸ் வந்து ஒரு 50 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் டெய்லி ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து உங்களோட உடம்புல இருக்க அந்த ஃபேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குட் ஃபேட்டாவே இருக்கும். பீனட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே குட் ஃபேட் தான். சோ குட் ஃபேட்டா நீங்க எடுத்துக்கும் போது அது உங்களோட மசில் வெயிட்ட வந்து நேச்சுரலாவே இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பீனட்ஸ் சாப்பிடுங்க. முக்கியமா நான் சொல்ற விஷயம் நீங்க வந்து வெறும் பீனட்ஸ் மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. கூடவே உங்களுக்கு அந்த வெயிட் கெயின் ரொட்டீனே நீங்க ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் டவுட் கேட்பீங்க வெயிட் கெயின் பண்றவங்களும் வந்து இதை சாப்பிடுவாங்க, வெயிட் லாஸ் பண்றவங்களும் இந்த பீனட்ஸ் சாப்பிடுறாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்றவங்க அதுக்கேற்ற மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்றவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம வந்து அவங்க வந்து கலரிஸ் எடுத்துக்கணும் போது அதுல வந்து கொஞ்சம் மைல்டா வந்து இது எடுத்துக்குவாங்க. பட் வந்து வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட ஃபுட்டை வந்து ரொம்ப ஹெவியாக எடுத்துவாங்க. ஹெவியாக மீன்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்டு கலரிஸும் ப்ரோட்டீன்ஸு ஃபேட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு வந்து எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஃபுட்டும் எடுத்துக்கிட்டு டெய்லியும் வந்து இந்த பீனட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 25 கிராம்ஸ் வந்து ஒரு 50 கிராம்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களோட வெயிட் இன்க்ரீஸ்மெண்ட்டில் ரொம்ப 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 அதிகமான சேஞ்சஸ் தெரியும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஒரு ஃபுட்டு நான் சொல்லுவேன் நீங்கள் அதையே மட்டும் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கூடவே வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது 3 வேளை சாப்பிட்றது 6 வேளையாக பிரித்து வந்து நல்லா வந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து எப்படி சொல்கிறது பால் குடிக்கணும், பனானா சாப்பிடணும், இதெல்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்களா வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஒரு டம்ளர் பால் குடிங்க. நான் ஆல்ரெடி வந்து அந்த பாதாமும் உள்ள திராட்சையும் ஊற வச்சு சாப்பிட சொல்லியிருக்கேன், அதை சாப்பிடுங்க. அப்புறம் பால் குடிங்க, பனானா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மார்னிங் வந்து டிஃபன் வந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிடுங்க. லஞ்சு சாப்பிடும் போது ஒரு பனானா சாப்பிடுங்களா. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிங்க, பனானா சாப்பிடுங்க. கூடவே இந்த வேர்க்கடலை இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். இது மாதிரி வெயிட் கெயின் ஃபுட்டை வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட்ல வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். பீனட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப ப்ரைஸும் வந்து கம்மி. கண்டிப்பாக அதை வாங்கி வச்சு சாப்பிடுங்க. கேர்ள்ஸுக்குலாம் அது ரொம்பவே கூட நல்லது இந்த பீனட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஊர் ஃபுட்டு, அதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட உடம்புல வந்து இம்யூனிட்டி பவரும் ரொம்ப அதிகமாகும். உங்களுக்கு வந்து ஃபேட் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். உங்களோட வெயிட்லேயும் நல்ல சேஞ்சஸ் தெரியும். அவ்வளோதான் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். கண்டிப்பாக பீனட்ஸ் வந்து கிடைச்சா வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் வந்து அதை ரொட்டீனை சாப்பிட ஆரம்பிங்க. பர்ஃபி விற்குது அது சாப்பிடுங்க. வெள்ளமும் நம்மளோட வேர்க்கடலையும் சேர்ந்து அதை சாப்பிடும்போது இன்னுமே நம்மளோட வெயிட் கெயினில் வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். அவ்வளோதான் இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக வெயிட் கெயின் பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைனாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.